அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது திருவண்ணாமலையில் இருக்கிற உற்சவர் பவனி வர காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சி ரொம்பவுமே சிறப்பான ஒரு காட்சி. இந்த காட்சியை பொதுமக்கள்கள் எத்தனையோ பேர் வந்து பார்த்து கண்கூடிற தன்னோட வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த சுவாமியை பார்த்துட்டு நமக்கான ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் இந்த சுவாமி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே போல் நமது பாரத நாடு கடவுளாக இருக்கக்கூடிய தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவங்க புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பூமி தான் நம்ம திருவண்ணாமலை. இதனால தான் இந்த திருவண்ணாமலை புனிதமடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள், திருத்தலங்கள் இருந்தாலுமே ஆச்சரியத்தில் ஒன்றா நம்ம திருவண்ணாமலை இருக்குது. மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையில் பல அனுபவங்களை கண்டு இறுதியில் முக்தி அடையிறதுக்காக தான் எல்லோருமே விரும்புவோம். அந்த வகையில் தான் சிவபெருமான் பஞ்சபூதங்களோட நெருப்போட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையாரோட வழிபாடு கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாமலை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வழிபாட்டு பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவும் அதிசயம் வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது, பழமையான கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம திருவண்ணாமலை கோவில் மட்டும்தான். இந்த கோவில் தான் இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அண்ணாமலையாராகவும் அருணாச்சலேஸ்வராகவும் அம்பாள் உண்ணாமலையாரோட அதே மாதிரி அபித குற்றாம்பாள் அப்படிங்கிற பெயரோடு இன்றைய வரைக்கும் அழைக்கப்பட்டு பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து மோட்சமும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை தான் அக்னி தலம் அப்படின்னும், அக்னின்னு சொல்லக்கூடிய நெருப்புத்தன்மை கொண்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள் அப்படிங்கிற பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோவிலை சீரமைத்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து பூஜைக்காக தானங்களை அளிக்கப்பட்டதாகவும் இந்த பூஜைக்கு செய்யப்படக்கூடிய தானங்கள் அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமயம் வந்து சிவபெருமான் தோற்றம் மற்றும் முடிவு அப்படிங்கிறத விவாதமாக ஒரு கதையாகவே வடிவமைச்சிருக்கிறாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற மூவரும் எழுந்த பொழுது அப்போ வந்து நினச்சிருக்காங்க, சிவபெருமான் இந்த அருணாச்சல மலையில் மிகப்பெரிய ஒரு அக்னி குழம்பை எழுப்பி உருவத்தை பெற்று நின்றார் அப்படின்னும், அப்போ தான் சிவனோட அடிப்பகுதியை காட்டுறதுக்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றார் அப்படின்னும் சொல்கிறாங்க. பிரம்ம தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்ன பறவையின் மீது ஒரு உருவம் கொண்டு இந்த அன்ன பறவை மேலே காட்சி கொடுத்து சிவபெருமானோட உச்சி பகுதியை காண்றதுக்கு விண்ணை நோக்கி பறந்தாலுமே சிவபெருமானோட தொடக்கம் எது அறியாமலேயே போயிருக்குது. இந்த மாதிரி பிரம்மதேவர் அன்னப்பறவை உருவம் கொண்டு சிவனை பார்க்கறதுக்கு போனாலையுமே சிவனோட நோக்கத்தை அவரால் அடைய முடியல அப்படின்ட்டும், இதனால் அவர் ரொம்பவும் சோர்வடைஞ்சு நின்றார் பிரம்மதேவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து பொய்யான ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் சிவனோட உச்சி பகுதியை கண்டுட்டேன் அப்படின்னு பொய்யான ஒரு தகவலை சொல்லி இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்ம தேவனுக்கு இந்த பூ உலகத்தில் எங்குமே கோவில் அமையாதவாறு சபிச்சு விட்டுறாரு. இதனால தான் பிரம்ம தேவருக்கு எந்த ஒரு இடத்துலையும் கோவில் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்திலிருந்து இந்த தலம் சிவபெருமான அடி முடி காண முடிய அண்ணாமலையார் அப்படின்னு சிறப்பாக அழைச்சிட்டும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணம் அப்படின்னு சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்ற நெருப்பை குறிக்கிற மாதிரியும், சலம் அப்படின்னா மலையை குறிக்கிற மாதிரியும் சொல்றாங்க. சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்போட தன்மை கொண்ட மலையாக இருக்கிறதுனால இந்த மலைக்கு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பெயர் வந்திருக்குது. தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமானம் அடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்றதுக்காக இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலோட கோபுரத்துக்கு கீழே குதிச்சு அப்பதான் முருகப்பெருமான் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு, அப்ப முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் இந்த அருணகிரிநாதருக்கு கிடைச்சது அப்படின்னும், இதன் மூலமா தீராத நோயிலிருந்து குணமடைந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஞான நிலையை இதன் மூலமா தான் அருணகிரிநாதர் அடைஞ்சாராம். அது மட்டும் இல்லாம முருகனோட புகழை பாடக்கூடிய திருப்புகள் அப்படின்னு இந்த பாடல் வந்து ரொம்ப இடம் பெற்றிருக்குது. இந்த இடம்பெற்ற தலமாகவும் நம்ம திருவண்ணாமலைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலம் அப்படின்னும், இது திருவண்ணாமலை கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மலை சிவனோட அம்சமாக கருதி வழிபடக்கூடிய ஒரு தலம் அப்படின்னும் சொல்கிறாங்க.
கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழாவில் இந்த கோவில் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னும் ரொம்பவும் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குற மாதிரியும் சொல்லப்படும். அன்றைய தினத்தில் இருந்து திருவண்ணாமலை அருணாச்சல மலை உச்சியில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கோப்பையில் 3 டன் நெய்யை ஊற்றி பல கிலோ எடை கொண்ட துணியால திரி போட்டு ஏற்றப்படுகின்ற தீபம் தான் ரொம்பவும் பிரசித்தியான தீபம். இந்த தீபத்தை பார்க்கின்ற பக்தர்கள் அனைவருக்குமே அவங்க வாழ்க்கை பிரகாசமா அமையும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில எந்த ஒரு இருளும் வராம துணையாக இருந்து காத்தருளக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய இந்த தீபம். இந்த தீபத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி நெடுந்தொலைவில் இருக்கிறவங்களுக்கு தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரி தான் இந்த தீபம் ஏற்றிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தீபம் வந்து அந்த கோப்பையில் உள்ள நெய் தீரும் வரைக்கும் இரவும் பகல் பாராமல் எரிந்துக்கிட்டே இருக்கும். இந்த திருவண்ணாமலையில் இந்த தீபத்தோட அதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மழை வந்தால் எவ்வளோ மழை வந்தாலையும் சரி கண்டிப்பா இந்த தீபம் எரியும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ப முடியாத ஒரு உண்மை. இந்த திருவண்ணாமலை வந்து தமிழ் சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இடைக்காடர் சமாதி அடைந்த தலம் அப்படின்னும், இந்த மலையிலையும் மலையை ஒட்டிய காட்டு பகுதியிலையும் இன்றைக்கும் பல்வேறு சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நம்பிக்கையோடு வந்து திருவண்ணாமலையில் நம்ம வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நற்பலன்களே கிடைக்கும். அதே மாதிரி அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் பல சித்தர்கள் ஞானிகளை ஈர்க்கிற தலமாகவும் திருவண்ணாமலை கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து தன்னோட சித்துக்கள் மூலமாக மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்ச சேஷாத்ரி சுவாமிகளோட சமாதி மற்றும் ஆசிரமம் இங்கே இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட அருகிலேயே தன்னோட வாழ்நாளை அதிகமாக பேசாமல் தன்னோட கருணை கொண்ட பார்வையால் அனைவரையும் மௌன தீட்சை அளித்தவர் தான் ரமண மகரிஷி. இந்த ரமண மகரிஷியோட ஆசீர்வாதமும் அவரோட சமாதியும் இந்த திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கிறது இன்னமும் சிறப்புக்கு மேலே சிறப்பு. இந்த திருவண்ணாமலை கோவில் மிகவுமே சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னும், இங்கே வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களில் ஆதி சித்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்தர்கள் அருவமாக வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு காட்சி கொடுக்கறது ஒரு ஐதீகமாகவும், இந்த சித்தர்கள் ரூபத்தில் நம்ம சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் வந்து காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு மாற்றம் கொடுக்குறாங்க அப்படின்னும் இன்றைய வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஐதீகமும் சம்பிரதாயமும் இருக்குதான். அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமியும் இரவன்னைக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் 14.7 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை கிரிவலம் வந்து சுவாமியாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செஞ்சு அவர்களோட ஆசீர்வாதத்தையும் சித்தர்களோட ஆசைகளையும் பெற்றுட்டு இன்றைய வரைக்கும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இந்த திருவண்ணாமலை கோவிலை கிரிவலம் வர்ற வழியில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நைருதி லிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம் அப்படிங்கிற அஷ்டதிகு பாலர்கள் சொல்லப்படக்கூடிய 8 திசைகளில் அதிபதிகளாகவும் இங்கே ஸ்தாபித்து வழிபாடு செய்கிற பக்தர்களுக்கு இந்த லிங்கங்கள் அனைத்துமே காட்சி கொடுத்து மாற்றங்கள் கொடுக்குற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் அஷ்டலிங்கங்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுபவம் உண்மையாகவும் இருக்குது. இந்த கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோவில் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் இருக்கிற சிறி இடுக்கின் வழியாக உள்ள நுழைஞ்சு முன்பக்கமாக வெளியே வந்து விநாயகரை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி திடமான ஒரு நம்பிக்கை பக்தர்களிடத்தில் இன்றைய வரைக்கும் நிலவிட்டுருக்குது. அதே மாதிரி அந்த நம்பிக்கை உண்மையாகவும் ஆயிருக்குது அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையாரை வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு பில்லி சூனிய பாதிப்புகள், அதே மாதிரி மனநல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் அவங்கள விட்டு அன்றோடு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றது ரொம்பவுமே சிறப்பு. சொல்ல போனோம்னா அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்து வணங்குறவங்களுக்கு குலதெய்வ சாபங்கள் கூட நீங்குமா. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க, வருத்தப்பட்டுருக்கிறவங்க, நீங்கள் இந்த திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் உங்கள் மனசார வேண்டிக்கங்க, என்னோட குலதெய்வம் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு என் குலதெய்வத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவல பாதையில் வரக்கூடிய சிவபெருமானையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான லிங்கங்களையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே
விபங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இதற்கு சான்றாக தான் அன்றைய தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வர்றதை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா பக்தர்களாகிய நாம் எதற்காக வருவோம்? நம்மளோட பாவங்கள் கழிக்கப்பட்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவண்ணாமலையை கிரிவலம் வருவோம். இந்த திருவண்ணாமலையை நீங்கள் எந்த அளவுக்கு கிரிவலம் வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உண்மையான உண்மை. என்ன நண்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவிடுங்க. இதன் மூலமாக நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோருமே பெற்றுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.